இது நம்ம இடத்தை பொருத்தலாம். இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன, மருத்துவ நுழைவு தேர்வு நடக்குது கேரளால வந்து கூத்து பாக்கின்றோம். மருத்துவ நுழைவு தேர்வுல பெண்கள் வந்து ஒரு அழகா ஸ்கார் பண்ணிட்டு கொண்டு கை வரைக்கும் சுடிதார் புள்ளையாண்டு போட்டு பரிசு எழுத போறாங்க, மருத்துவ நுழைவு தேர்வு எழுத போறாங்க. அது கூடாதுன்னு தடுக்கலாம். எப்படி நீ வந்துகிட்டு பருதா அணிந்து கொண்டு, இதுக்கு பேர் தான் பருதா. பருதானா என்ன, முகம் அந்த கையில தவிர மற்ற அனைத்து பாகங்களையும் மறைக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் கூறக்கூடிய பருதா. இதை வந்துகிட்டு இது வந்து சரியில்லை, இப்படி எழுத வந்தா நாங்கள் எழுத விட மாட்டோம், சரி வேற என்னடா செய்யணும், அது வந்து இந்த அளவுக்கு தான் கை ட்ரெஸ் போட்டு வரணுமா, கையெல்லாம் தூக்குனா உள்ள கம்புக்குள்ளாம் தெரியணும்னு எதிர்பார்க்கிறாயின்னு நினைக்கிறேன். நேயமா, அப்ப இவங்களுடைய அப்படி நீ பாக்குறதா இருந்தா உன் முன்னாடி கூப்பிட்டு வந்து உட்கார வையி, அல்லது உன் மகளை கூப்பிட்டு அந்த மாதிரி என்ன வேணாலும் நீ ஒண்ணுமே இல்லாம கூட எழுத விடு. ஒரு பெண்கள் என்பவர்கள் கண்ணியம் மிக்கவர்கள், அவர்களையும் காட்சி பொருளாக்க பாக்குற, நீனே காட்சி பொருளாக வைத்து இவர்கள் வந்து ரசிப்பதற்கு, நீ ரசிப்பதற்கு எங்களுடைய பெண்கள் தான் ஊறுகாய உனக்கு கிடைத்தார்களா? நாங்க வந்து அந்நிய ஆண்களிடத்துல எங்களுடைய பெண்களுடைய அந்த கவர்ச்சியை காட்டக்கூடாது, கணவன் மட்டும்தான் பார்க்கணும் என்பதுல அந்த கண்ணியத்தை பேணக்கூடிய ஒரு சமுதாயம் எங்களுடைய சமுதாயம். நீ இப்படி மிரட்டிட்டு நீ இப்படி எழுத கூடாதுன்னு சொன்னா உடனே பருதா கிளட்டி விட்டோ, அல்லது இப்படி அரைகுறை ஆடை அணிந்து கொண்டோ வந்து விடுவோம் என்று நினைக்கின்றாயா? இல்ல அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய கண்டுள்ளதான் இது வருது. அப்ப மத்திய அரசாங்கம் பாஜக காவி பயங்கரவாதிகள் நீட்டா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பரிசை எழுத விட மாட்டேன்றான். அந்த அளவுக்கு இவனுடைய மத துவேசத்தை உள்ளே புகுத்தக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கின்றோம். என்ன அப்படின்னு கேட்டா பிட்டடிப்பாங்க. என்ன பிட்டடிப்பாங்க, இப்படி புல் கேண்டு போட்டு வந்தா பிட்டடிப்பாங்களோ? அப்பனா பிட்டு எங்கெங்கெல்லாம் வைக்கிறான், சட்டைக்குள்ள வைக்கிறான், மணியனுக்குள்ள வைக்கிறான், ஜட்டிக்குள்ள எல்லாம் பிட்டு வர்றதானே செய்யறான். அப்ப எல்லாத்தையும் வகுப்பு போட்டு நிர்வாணமா இருந்தா சொல்லுவியா? இன்னும் சொல்ல போனா குற்றச்சாட்டு யார் மேலதான் வருது, வாத்தியாமையிலேயே குற்றச்சாட்டு வருது. எவன்லாம் வந்துகிட்டு நீ பருதா போடக்கூடாதுன்னு எவன் சொன்னியோ அந்த வாத்தியார்கள் மேலேயே குற்றச்சாட்டு வருதா இல்லையா? இவன் பிட்டு பேப்பர் கொடுக்குறான்னு, அப்ப நீ என்ன செய்ற, இவன் புல்லாண்டு போட்டுக்கிட்டு கூடாதுன்றான். இவன் புள்ளாண்டு போட்டுக்கிட்டு புள்ளாண்டு இவன் போட்டுருக்கான், இந்த வாத்தியான அந்த சூப்பர்வைசரானே அவனே புள்ளாண்டு போயிட்டு புள்ளாண்டு சட்டு போட்டுருக்கான். அவன் சொல்றான் நீங்க ஆப்பேண்டு தான் போடணும், என்னடா கொடுமை இது, எவ்வளவு பெரிய அநியாயம். எப்படி உள்ள கூத்துறாங்கன்னு பாத்தீங்களா? அப்ப நீ விட்டு கொடுக்குறேன்னு ஓ மேல கம்ப்ளைண்ட் வருதுல, அப்ப நீ நிர்வாணமா வா பாப்போம். நீ நிர்வாணம், நான் ஒண்ணுமே ட்ரெஸ் போடாம நான் நிர்வாணமா அம்மனமா நிக்கிறேன், ஏன் விட்டே கிடையாது அப்படின்னு சொல்லி நீ வருவியா? அப்ப இதுல இருந்து என்ன பிட்டு அடிக்கிறவன் எதுக்குள்ள எல்லாம் அடிப்பான்? பொம்பளைங்க சடைக்குள்ள எல்லாம் வச்சு பிட்டு அடிக்கிறாங்களா இல்லையா? எத்தனை இடங்கள்ல நம்ம பார்த்தோம் பறக்கும் படையினு போய் பிடிக்கலையா? அப்பனா நீ என்ன செய்யணும், நீ சரியான ஆளாக இருந்தால் இந்த பிஜேபி மோடியினுடைய அந்த சங்பரிவார அந்த வெறிப்பிடித்தவர்களுக்கு நாம அறைகோல் விடுக்கின்றோம். நீ சரியான ஆளாக இருந்தா நீ என்ன செய்யணும், எவனுமே மண்டையில முடியோட நீ வந்து பரிச்சையில் வரக்கூடாதுன்னு சொல்லி பார்ப்போம். ஏன் முடிக்குள்ளெல்லாம் விட்டு வைக்கிறான்ல, சடைக்குள்ள விட்டு வைக்கிறான்ல, எல்லாரும் மொட்டையடித்து விட்டுத்தான் பரிச்சையில் வர வேண்டும் என்று சொல்லு, சூப்பர்வைசர் எல்லாம் மொட்டையடித்து தான் வர வேண்டும் என்று சொல்லி சொல்வாயா? அப்ப இவர்களுடைய கூறுவார் இல்லாம போச்சு, மண்டையில மூளை என்பதே இவர்களுக்கு மொத்தமாக இல்லாமல் போய் மத துவேசம் தான் தலையில ஏறி தலைக்கேறி இப்படி தலை வெறிபிடித்து ஆடக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம். அப்போ இது வந்து பெண்களுடைய கண்ணியம் காக்கக்கூடிய ஒரு ஆடை அது, தங்களுடைய முகத்தையும் இந்த கைகளையும் தவிர மற்ற அனைத்து பாகங்களையும் மறைக்க வேண்டும் அந்நிய ஆண்களிடத்துல என்பது இஸ்லாம் காட்டி தந்த ஒரு அற்புதமான ஒரு சட்டம். இந்த சட்டத்தை தான் எல்லா பள்ளிக்கூடங்கள்லயும் இதை வந்து ரூல்ஸா போடக்கூடிய அளவுக்கு நிலைமை போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்துகிட்டு சேலை அணிஞ்சுக்கிட்டு இடுப்பு தெரியுற மாதிரி டீச்சர்கள் வர்றாங்க, இது மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது என்று சொல்லி அந்த டீச்சர்கள் அனைவருக்கும் கோர்ட்டு போட சொல்லி உத்தரவு போட்டார்களா இல்லையா? இப்படி வந்து இஸ்லாத்தை நோக்கி உலகம் வந்து கொண்டு இருக்கின்றது. நீ என்ன செய்த, இருக்கிற ஆடையை குறைக்க சொல்லி வந்து சொல்லியிருந்தான் என்றால் அப்ப இது எவ்வளவு ஒரு கேடுகட்ட ஒரு வேலை என்பதை இவர் நாம மக்கள் மத்தியில வந்து தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்ப இப்படி எல்லாம் இந்த மிரட்டல் உருட்டுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம், இஸ்லாமியர்கள் ஒரு காலத்திலையும் பயப்பட மாட்டார்கள். நீ இப்படி எகிரி அடிச்சேனா உன்னை எப்படி எகிரி அடிக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும், உன்னை எப்படி சந்திக்க வேண்டிய விதத்துல சந்திக்க வேண்டும், இந்த விஷயத்தை எப்படி வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து உன்னை வந்து ஒண்ணுமில்லாமல் ஆக்க முடியும் என்பது எங்களுக்கு தெரியும். இதை இந்த பாஜக வெறிபிடித்த அந்த காவி பயங்கரவாதிகளுக்கு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கின்றோம்.
அதே கேரளாலே அடுத்த கூட்டு இன்னைக்கு நடந்த இன்னைக்கு நடக்கிற கூட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேப்பர்ல என்ன அப்படின்னு பார்த்தா, மத அடிப்படையில ஒரு செயலை செய்வதா இருந்தால்